அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்டினோ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆர்டினோ பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டினோல இந்த மாதிரி நிறைய ஆர்டினோ யூனோ, ஆர்டினோ மெகா, நிறைய போர்ட்ஸ் வந்துருக்கு. நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்ல ஸ்மால் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ண போர்ட்ஸ். சரி, ஸோ இன்னைக்கு நம்ம பர்டிகுலரா என்ன தெரிஞ்சுக்க போறோம் ஆர்டினோ பத்தி பாத்தீங்கன்னா, ஆர்டினோல பிஎல்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புதுசாக இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஆர்டினோ பிஎல்சின்னு சொல்லிட்டு ஆர்டினோ வந்து இப்போ இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டினோவில் இப்போ வந்து பிஎல்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான சாஃப்ட்வேருமே வந்துருச்சு. ஆர்டினோ பிஎல்சி ஐடின்னு சொல்லிட்டு இன்டெக்ரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கிற பிஎல்சிஸில் என்னென்ன லாங்குவேஜஸ், அதாவது ஐஇசி இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன், இவங்களுடைய 61131-3 இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு அஞ்சு லாங்குவேஜ் இருக்கு. அந்த அஞ்சு லாங்குவேஜுமே நம்ம இந்த ஆர்டினோ பிஎல்சியில நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் சொல்லிட்டு சொல்லலாம் ஆர்டினோவோடது. ஓகே, ஸோ பிஎல்சியில இறங்கியிருக்காங்க, நம்ம இப்போ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்க ஆர்டினோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா arduino.cc வரும். இந்த ஆர்டினோ சிசின்னு வருதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ பிஎல்சி ஐடின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும். பிரிங் ஐசி 61131-3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு ஆர்டினோ அப்படின்னு சொல்கிறாங்க. செக் இட் இட் நவ், செக் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேருக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்காக இது இங்கே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்மளுடைய அஞ்சு லாங்குவேஜுமே இது வந்து சப்போர்ட் ஆகும். லெட்டர் டயக்ராம், ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட், சீக்வன்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட். அவங்க என்ன இதை மறக்கல போல. ஆக்சுவலி இது வந்து அப்சல்யூட், இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, மேபி இதை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இன் ஃபியூச்சரில் ஆர்டினோவில் இருந்து. சரி, ஸோ அப்புறம் அதோட கீ பெனிஃபிட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் மாட்பஸ் டிசிபி, ஆர்டியூ, கேன் ஓப்பன், இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்க முடியும், மற்றபடி எதுவும் கிடையாது. சரி, இதுக்கு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஐடி மீன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஐடி, இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டினோ பிஎல்சியை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டினோ பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட் ஆர்டினோ பிஎல்சி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, கூகுள் சர்ச் பண்ணுங்கள் ஆர்டினோ பிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே docs.arduino.cc வரும். ஸோ இதில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டினோ பிஎல்சி ஐடி சொல்லிட்டு டேரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டினோ பிஎல்சி ஐடி வெப்சைட் வந்துடும். இதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது வந்து ஃப்ரீ தான். ஓகே, ஆனால் நீங்கள் ஆர்டினோ பிஎல்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும், எந்த வித காசும் இல்லாமல். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பின் மேப்பிங் எப்படி இருக்கும், அதோட செட்டப், லைசன்ஸ் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது, ப்ரோக்ராமிங் இன்ட்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. மாட்பஸ் செட்டப், கேன்பஸ் செட்டப். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங். ஓகே, ஸோ இந்த ஆர்டினோ பிஎல்சி ஐடி வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் த பிஎல்சி ஐடி கொடுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடி இருக்கு, ஆர்டினோ ஐடியோட சோர்ஸ் கோட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீட் ஹப் போனீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக பிஎல்சி ஐடியோடது அவங்க கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு பிஎல்சின்றப்ப ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் கொடுக்கணுன்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாபமாக இருக்காது. ஏன்னா அந்த பிஎல்சின்றது யார் வேணாலும் அப்போ எடுத்து இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சம் ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் கொடுக்கல. சரி, இப்போ நம்ம விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்டினோ பிஎல்சி ஐடி டூல்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோட் கொடுங்க, இல்லை ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க, டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ், யூஎஸ்பி டிரைவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆர்டினோ போர்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணுற டிரைவர்ஸ் இதில் எல்லாமே வந்துடும். ஸோ டூல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் முதல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும், பேக்கேஜ் எல்லாமே.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு பிஎல்சி ஐடிஇ நம்முடைய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். ஸோ இதை நம்ம வந்துட்டு டவுன்லோட் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 34 MB தான் இது. டிரைவர்ஸ்க்கு மட்டும் எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 250 MB கிட்ட தேவைப்படும். டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா 10 MB, ஆனால் அது இன்ஸ்டால் பண்ணும்போது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும், கண்டிப்பாக ஒரு 200 MB கிட்ட தேவைப்படும். சரி, இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆர்டினோ பிஎல்சி ஐடியை லான்ச் பண்ண போகிறோம். ரெடியாக இருங்க. ஓகே, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆர்டினோ பிஎல்சி ஐடி. ஓகே சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டினோ பிஎல்சியோட ப்ரோக்ராமிங், பிஎல்சி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இல்லை ட்வின் கேட் கோர்சிஸ் மாதிரி தெரியலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓ, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருந்தால் இங்கே இந்த காமிச்சிடும், ஃபைல் நேம் டார்கெட் நேம் சொல்லிட்டு ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் காமிச்சிடும். சரி, இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், டிஏ கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ பிஎம்சி 1.0 இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் நிறைய பிஎல்சி டைப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை வரும் கண்டிப்பாக. சரி, இதுக்கு ஜஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் நம்ம இந்த ட்வின் கேட் பெக் ஆஃப் பிஎம்சியோட ட்வின் கேட் எப்படி இருக்குமோ, இல்லை இந்த கோடிசிஸ் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. சிமுலேஷன்லாம் நான் அப்புறமா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ பாருங்க, நம்மளாம் அங்கே இருக்க போகிறோம். இது வந்து டிவைஸ் இன்ஃபோ. இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்ட்டண்டா மெஷின் கண்ட்ரோல் போர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் செக் பண்ணேன். நம்மளுடைய இந்தியன் காசில், இந்தியா காசில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா காமிக்குது. ஒரு சில வெப்சைட்டில் 40 ரூபா காமிக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது வந்து பிஎம்சி கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ஒரு பிஎல்சி வாங்கிட்டோம் அப்படின்னா போட் லோடர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போட் லோடர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த போர்டில். ஸோ போட் லோடர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டு வந்து லைசன்ஸ் பண்ணணும். லைசன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த போர்டு வந்து ஒர்க் ஆகும். பிஎல்சி லைசன்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அந்த லைசன்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இதில் கனெக்ட் பண்ண லைசன்ஸ்னு கேட்கும். நீங்கள் அந்த ஆன்லைன் ஒரு லிங்க் ஏதோ ஓப்பனாக ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்ல போதுன்னா பர்டிகுலர் சீரியல் நம்பர் வந்து நீங்கள் உங்களுடைய பிஎல்சியை பார்த்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் காசு கொடுத்து, ஆனால் ரொம்ப சீப் தான் இது பார்த்தீங்கன்னா, ஒரு 16 யூரோஸ் நினைக்கிறேன், கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் அந்த லைசன்ஸ் கோடு வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த கோடு நீங்கள் வந்து இங்கே கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு வந்து லைசன்ஸ் ஆகும், எல்லாம் ஆகாது. மற்ற பிஎல்சி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. சாஃப்ட்வேர் ஃப்ரீ, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிவைஸ்லேயும் நீங்கள் போய் லைசன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே ஃபைல் எடிட், வியூ ப்ராஜெக்ட், ஆன்லைன், டிபக், விண்டோ, டூல்ஸ், ஹெல்ப் இருக்குது. ஹெல்ப்பில் போனீங்கன்னா இண்டெக்ஸ், இண்டெக்ஸில் இதோட மேனுவல் வரும். மேனுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க மேனுவல். அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேனுவல் படிச்சு கூட ஈஸியாக சூப்பராக கற்றுக்கலாம் அதை. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஏ ப்ராஜெக்ட்னு இருக்குது. குளோபல் வேரியபிள்ஸ், டாஸ்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், டாஸ்கில் மெயின். ஸோ மெயினில் போங்க, சிஎன்டி, சிஎன்டி ஒன் கவுண்டிங் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு சிஎன்டி ப்ளஸ் ஒன் அப்படின்னா கவுண்ட் ஆகுறது, நம்மளுக்கு கவுண்டிங் வந்து நடக்கும் இங்கே. சரி ஓகே, இப்போது நம்முடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், டிஏ ப்ராஜெக்டா, டிஏ ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்னு வரும். ஸோ ஆட்ல நியூ ஃபோல்டர், ப்ரோக்ராம், ஃபங்க்ஷன் பிளாக், ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபங்க்ஷன் பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நியூ ஃபங்க்ஷன் பிளாக்ல லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஎல், எஃபிடி, எல்டி, எஸ்டி, எஸ்எஃப்சின்னு கொடுத்துருக்காங்க. ஐஎல் கொஞ்சம் இந்த கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அது இல்லாமல் போயிடும், அது யாரும் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம எஸ்டி தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேடர் கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பீப்புள், ஏன்னா இப்போ கோடிங்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஸோ பிஎல்சியுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும்
ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நானுமே எஸ்டி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஃபியூச்சர் வீடியோஸில். சரி, நான் சும்மா லேடர் கொடுத்துட்டு சாம்பிள்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ஓ கான்டாக்ட் ஒரு அவுட்புட்டோட வந்துடுச்சு. சரி, இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பேக் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேரியபிள்ஸில் போயிட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் கொடுத்தீங்கன்னா வேர் வார்னு இருக்கு பார்த்தீங்களா, வாரில் வார் இன்புட் அவுட்புட் இன் அவுட் எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன வார் இன்புட்டில் ஒரு இன்புட்டு நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட்னு சொல்லிட்டேன். இது பூலியன் அட்ரஸ் ஆட்டோ எல்லாமே. சரி, அடுத்தது இன்செர்ட் வார் அவுட்புட். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார். சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போடுறேன். இங்கே வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் கான்டாக்டா, நெகேட் கான்டாக்டா, பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, இந்த மாதிரி எல்லாமே இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பர்டிகுலர் கான்டாக்டோடது இங்கே நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் கொடுக்கணும். நேம் போட்டு ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துடுச்சு லோக்கல் வேரியபிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல். ஓகே, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவும் இல்லை. காயிலாக இருந்தால் நார்மல் நெகட்டிவ் காயிலுமே செட்டு ரீசெட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் போயிட்டு இது வந்து காயில்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அந்த இதில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு காயில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காயில் வந்து இன்செர்ட் ஆகுது. சரி, இதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் நேம், நேமில் மோட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக செட்டாக ரீசெட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவாக சூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆர்டினோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்மளாம் ஒரு பிஎல்சி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த டாஸ்க் பார்த்தீங்களா, இந்த டாஸ்க்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டாஸ்க் கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட்டு இருக்குது, ஸ்லோ இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, அப்புறம் இனிஷியலைசனும் இருக்குது. இது நீங்கள் பீரியடும் மாற்றிக்கலாம், எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் 10 இருக்குது, நான் 0.1 கொடுக்குறேன். 0.1 ஓகே தான். ஸோ நம்ம வந்துட்டு இதை நார்மலாக வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுடைய டாஸ்கோட ஸ்பீட் மாத்திரம் நீங்கள் இங்கே மாற்றிக்க முடியும். டாஸ்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக நம்முடைய மெயின்ன்றது ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ குளோபல் வேரியபிள்ஸ். குளோபல் வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வேகமாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, லோக்கல் வேரியபிள் நம்ம எந்த பிளாக்ல யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். குளோபலாக நம்ம எங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. சரி, இன்னொரு கேள்வி, ஐஓ மேப்பிங் எப்படி பண்றது, இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்லாம் எப்படி நான் சொல்றது, என் டிவைஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ரிசோர்சஸ் போங்க. ஸோ ரிசோர்சஸ்ல இங்க பாருங்க பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஆட் இருக்கு. ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸை வந்து பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் இதை ஃபியூச்சரில் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் நான் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட்டஸ் வேரியபிள்ஸ். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆப்ஜெக்ட்ஸ்னு வருது. அடுத்து லோக்கல் ஐஓ மேப்பிங். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை இன்புட் இருக்குது, வேரியபிள் சொல்லிட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். அசைன் அன் அசைன் பண்ணிடுங்க. அசைன் கொடுத்தா என்னதுன்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் அண்ட் எரர், இது வந்து எரர்னு வருது. சரி, ஓகே, சூஸ் பிஎல்சி வேரியபிள்ஸ் இருக்குது, அன் அசைன். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, அதனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகலாங்க. சரி, அடுத்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ். 8 இன்புட், 8 அவுட்புட். அனலாக் இன்புட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அனலாக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகே, அதோட அட்ரஸ் பாருங்க, பர்சன்டேஜ் கியூடி 1.0. டிஜிட்டல் இன்புட் அட்ரஸ் பாருங்க, பர்சன்டேஜ் ஐஎக்ஸ் 0.0. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அட்ரஸ் போடணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் போட்டால் தான் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இது வந்து ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் ஐஓ. இங்கே பாருங்க டிஐஓ அப்படின்னு சொல்லிடுங்க. இது வந்து ப்ரோக்ராமபிள். ஓகே, இது டைப் வந்து டிசபிள் பண்ணியிருக்காங்க. இது இன்புட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 12 போர்ட் இருக்கும், 12 பின் இருக்கும். அந்த 12 பின்னு நீங்கள் எனக்கு நான் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிப்பேன் இல்லை எனக்கு அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த ஆர்டினோ பிஎல்சியில் இருக்குது. இது இது வந்து ஒரு நல்லவே பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா. சரி, அடுத்தது டெம்பரேச்சர் ப்ரோப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 டெம்பரேச்சர் ப்ரோப்ஸை கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து RS-485 சீரியல் போர்ட், ஈத்தர்நெட், கேன் ஓப்பன், அப்புறம் ஷேர்டு வேரியபிள்ஸ், ஸ்கெச். ஸ்கெச்சில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய இந்த ப்ரோக்ராமிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும்.
சி லாங்குவேஜ் பேஸ் பண்ணுது. ஸோ ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆசிலோஸ்கோப்பு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆசிலோஸ்கோப் போனீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சிக்னலை வந்து ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த வேரியபிளை நான் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் 0 ஆகுதா 1 ஆகுதா, எவ்வளோ வேல்யூ போகுது, ஆனாக வேல்யூ, இந்த ட்ரெண்ட் பார்ப்போம் இல்லையா கிராஃப், அந்த மாதிரி நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. ட்வின் கேட்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஸ்கோப்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் இந்த ஸ்கோப் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், சும்மா பேசிக் இப்போ நம்ம பார்த்தோம். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டினோ பிஎல்சி ஐடின்றது ரொம்பவே கொஞ்சம் சிம்பிளாகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ஸில் நிறைய இதில் பக்ஸ் இருக்கும், அதை ஒவ்வொரு கம்பெனி நல்லாவே பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் பிஎல்சி மார்க்கெட்டில் ஆர்டினோ வந்து கண்டிப்பாக ஒரு டாப்பில் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆனால் காஸ்ட் தான் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய பிஎல்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு லோ காஸ்ட்டில் நம்மளே வாங்கி, ஒரு பர்சன் நம்மளே வாங்கி அந்த பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணி நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பிஎல்சிஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள்.